இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி யூஸ்வலாக இருக்கிற டைமை விட ரொம்ப லேட்டாக தான் பாரதி கண்ணம்மா ரிவ்யூவை அன்றைக்கி வந்து சொல்கிறேன். ஆனால் அது ஏன் இவ்வளோ லேட் ஆனது அப்படிங்கிறதுக்கு நான் லேட் பண்ணது ஒரு காரணம்னா, இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி ஒரு மூலையில் வச்சு கட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து இழு இழுன்னு இழுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து நீளமாக வரும்ல. அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் நீளமாக எடுக்க முடியுமோ இழுக்க முடியுமோ அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு எடுத்து நீளமாக இழுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடை வந்து ஒரு இழுத்து ஒரு எபிசோடாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே ஒவ்வொரு வார்த்தையும் சரி அந்த தண்ணி எடுத்து சொல்லிட்டு நடந்துச்சு. இதே திருப்பி 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 காமிச்சுட்டே இருந்தாங்க. நடந்த அஞ்சு நிமிஷத்தை கதையில வசனம் பேசி நடந்த நாலு நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சிம்பிளான விஷயம், கண்ணம்மா வந்து ஹேமாவை தான் இப்போ பொண்ணு அப்படின்னு கட்டி பிடிச்சி சொல்ல வரும்போது சௌந்தர்யா உள்ளே வந்துட்டாங்க. பாரதி என்னது ஏதோ ஓவர் ட்ராமாவாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த நெஞ்சு வலி கேஸை போய் பார்க்க அனுப்பிவிட்டாங்க இவங்கள. ஸோ அனுப்பிவிட்டதுனால வந்து போன உடனே ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அத்தை, எப்படி நீங்கள் பண்ணலாமாம்மா, எப்படி நீங்கள் பண்ணலாம் அகிலன், அதுக்கப்புறம் அஞ்சலி நீ வயிற்று புள்ளதாச்சு அதனால கேட்காம இருக்கு, ஆனால் நீ எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் வந்து கண்ணம்மா கேட்க, ஒவ்வொருத்தங்களை கண்ணம்மா ஒவ்வொரு வார்த்தை போட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தன் முகத்தையும் காட்ட அது ரொம்ப மந்த் சம்பவம் நடந்துச்சா. நடந்து முடிஞ்ச அப்புறம் கண்ணம்மா வந்து நின்றுக்கிட்டே இருந்தோம்னா ஒரே கேமராங்களாக இருந்தும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணம்மா உட்கார வச்சிட்டாங்க. கண்ணம்மாவை போய் உட்கார வச்சிட்டோன்னா அப்போ திருப்பி வந்து எங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, பாரதி நல குழஞ்சு போயிடுவான் நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஏன் போனால் நான் கூப்பிட்டு போகிறேன், நான் ஒன்றும் ஏமாளிலாம் இல்லை அப்படிங்கிறேன். ஆமாம்மா நீங்கள் ரொம்ப பெரிய அறிவாளி, அதனால தான் இப்போ கூட வெண்பாவை காப்பாற்றி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கும் பொழுது, என் பொண்ணு வந்தால் தான் நான் கூட்டு தான் போவேன், நான் இங்கே தான் இருப்பேன், எதை பற்றி நான் குழப்பட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. நீங்களும் இன்றைக்கி எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா யாராச்சும் எண்ணி வச்சிருக்கீங்களா, எத்தனை தடவை எல்லாரும் முகத்தையும் காமிச்சாங்க அப்படின்ட்டு, ஆனால் போப்பா எனக்கு வேலை இல்லையா அப்படிங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு தோணுச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.